night suits, sportswear, track pants in anything, or real. Pingalikana, Bulari Kanche, Burpatia showroom, Ravi colors, Raja theatre signal, Niru Vidi, Puducherry. Vanakkam, Mukhi Seidhigal. மதுக்கடைகளை திறந்து பாவ மூட்டைகளை சுமக்க வேண்டாம். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அறிவுறுத்தல். தகுதியை வைத்து ஆளுநர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். வாரிசு அடிப்படையில் இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை அதிரடி பதில். காமராஜர் சிலையை மறைத்து பேனர் வைக்கப்பட்டுள்ள சம்பவம் அரசு கண்டுகொள்ளாதது வருத்தம் அளிப்பதாக பொதுமக்கள் வேதனை. புதுச்சேரி அரசில் எல்டிசி ஸ்டோர் கீப்பர் பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியீடு. டிசம்பர் 29ஆம் தேதி கடைசி நாள். இனி விரிவான செய்திகள். மதுக்கடைகளை திறந்து பாவ மூட்டைகளை சுமக்காதீர்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலையில் காமராஜர் மணிமண்டபம் அருகே புதிய மதுபான கடையை அமைக்க கலால்துறை அனுமதி அளித்துள்ளது. இதற்கு சாமிப்பிள்ளை தோட்டம் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். புதிய மதுக்கடை வரும் பகுதியில் கருவடிக்குப்பம் சித்தானந்தர் கோவில், காமராஜர் மணிமண்டபம் மற்றும் குடியிருப்புகள் உள்ளதால் புதியதாக மதுபான கடை கொண்டுவரக்கூடாது என்று வலியுறுத்தி சாமிப்பிள்ளை தோட்டம் மக்கள் மதுபான கடை திறப்பு எதிர்ப்பு போராட்டக் குழு அமைத்தனர். மேலும் புதுச்சேரியில் மதுக்கடை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பேசியதாவது, புதுச்சேரி மாநிலத்தில் புதியதாக 250 மதுக்கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் இளம் விதவைகள் அதிகரித்து வருகின்றனர். மதுக்கடைகளை மூடினால்தான் விதவைகள் எண்ணிக்கை குறையும் என்றும் பாவ மூட்டைகளை சுமக்க வேண்டாம் என்று முதலமைச்சருக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசும்பொழுது, புதுச்சேரியில் இதுவரை 350 மேற்பட்ட மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் டீக்கடைகளில் கூட மதுபானம் விற்க அனுமதி அளிக்கப்போவதாக தெரிகின்றது. ஏற்கனவே புதுச்சேரியில் 6 மதுபான தொழிற்சாலைகள் உள்ளது. புதியதாக 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்க உள்ளனர் என்றும், இதனால் மதுபான 6 இனி மது கடலாக மாறிவிடும் என்றும், மேலும் மக்கள் பிரச்சினைகளை கவனிக்க ஆட்சியாளர்களுக்கு நேரமில்லை என்றும், பெண்கள் போராட்டத்தின் மூலமாகத்தான் மதுக்கடைகளை அகற்ற முடியும், அதற்கு காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். தகுதியை வைத்துத்தான் ஆளுநர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் எனவும், வாரிசு அடிப்படையில் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதில் அளித்துள்ளார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா பிறந்தநாளை முன்னிட்டு பழங்குடியினர் கௌரவ தின விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பின்பொழுது கூறுகையில், புதுச்சேரி முதலமைச்சருக்கும் தமக்கும் எந்தவித விரிசலும் இல்லை என்றும் பாசப்பிணைப்புதான் உள்ளது என தெரிவித்தார். பேப்பர்ல எழுதிட்டேதான் இருப்பாங்க, ஒரு விரிசலும் இல்ல. அது வந்து பாசப்பிணைப்பு தான் இருக்கிறதே தவிர ஒரு விரிசலும் இல்ல என்பதுதான் கருத்து. நானே இப்போ பல நிகழ்வுகள்ல எனக்கு நேரம் இல்லனால நான் கலந்து கொள்ளவில்லையே தவிர மற்றபடி எந்த விதத்துல விரிசல் இல்ல என்பதை நான் தெரிவித்துள்ளேன். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக ஆளுநர் காலாவதியானவர் என கருத்து சொல்வதை திராவிட முன்னேற்றக் கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தவிர்க்க வேண்டும் என்றும், மரியாதை கொடுக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் பல பேருக்கு உண்டு என சாடிய அவர், கருத்து கூறலாம், ஆனால் மிக மோசமான விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மேலும் தகுதியை வைத்துதான் ஆளுநர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்றும், வாரிசின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஆளுநர்கள் அல்ல என்றும் விமர்சனம் செய்தார். ஆளுநர்களாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் இத்தகைய விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கருத்து வேறுபாடு பல பேருக்கு இருக்கலாம், ஆளுநருக்கு இருக்கலாம், அவங்க இயக்கத்துக்கு இருக்கலாம், மக்களுக்கு இருக்கலாம். ஆனா அதை கருத்தை அவர் என்று சொல்லலாம், எங்க கருத்து இதுன்னு சொல்லலாம். இது வந்து கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் ஆளுநர்களை மிகவும் மோசமாக விமர்சனம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஆளுநர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினால் தகுதியின் அடிப்படையில் அமர்த்தப்பட்டவர்கள். ஏதோ வாரிசு நீங்க வாங்க உங்களுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் இல்ல.
முற்றிலுமாக தகுதியின் அடிப்படையில் அமர்த்தப்பட்டவர்கள் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாட்டில் பிரிவினை பேசுவதாக கூறிய ராணுவ வீரரின் வீட்டிற்கு சென்று ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மிரட்டி துன்புறுத்தி உள்ளனர். இது தேசப்பற்றை சீர்குலைக்கும் செயல் என்றும், ஆளுநராக இருந்தால் கூட நான் தேசப்பற்று மிக்கவர் என்பதால் இந்த கருத்தை கூறுவதில் எந்த தவறும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் ஆன்லைன் ரம்மி தடை தொடர்பாக கோப்பு வந்தால் ஒப்புதல் அளிப்பேன் என்றும் தெரிவித்தார். ஆன்லைன் ரம்மிக்காக தடை விதிப்பதற்கான அனைத்து கோப்புகளும் தயார் செய்யப்பட்டு நம்முடைய அனுப்பியிருக்கிறோம். வெகு விரைவாக இந்த ஆன்லைன் ரம்மி புதுவை மாநிலத்தில் தடை செய்யப்படும். மக்களுக்கான திட்டம் எது கொடுத்தாலும் நான் ஒப்புதல் கொடுக்கிறேன். ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே உள்ள காமராஜர் சிலையை மறைத்து பேனர் வைத்திருப்பது வேதனையாக உள்ளது என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பேனர் கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள் பிறந்தநாள், வரவேற்பு, சினிமா நடிகர்கள் பேனர் மட்டுமின்றி வீட்டில் எந்த விசேஷம் என்றாலும் பேனர் வைக்கும் பழக்கம் என்பது ஒரு கௌரவமான விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் இடையூறுகள் குறித்து பேனர் வைப்பவர்கள் எந்தவித விழிப்புணர்வும் இன்றி செயல்படுகின்றனர். மேலும் பேனர்கள் வைப்பதால் விபத்து ஏற்படும் அபாயமும் அதிகமாக உள்ளது. எனவே இதனை கட்டுக்குள் கொண்டு வர பொது இடங்களில் பேனர் வைக்க புதுச்சேரி அரசு தடை விதித்துள்ளது. இருப்பினும் அதனை பெரிதாக கண்டு கொள்ளாமல் இன்றளவும் பெரும்பாலான இடங்களில் முக்கிய சாலை சந்திப்புகளிலும் பேனர் வைப்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. முன்னாள் தலைவர்களின் தியாகங்களுக்கு மரியாதை செலுத்தவும் வரும் கால சந்ததியினருக்கு தலைவர்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவுமே பொது இடங்களில் ஆங்காங்கே தலைவர்களின் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த பேனர் கலாச்சாரம் மேலும் தலை தூக்கியுள்ளது என்றே கூற வேண்டும். ஏனெனில் புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே உள்ள கல்விக்கண் திறந்த காமராஜர் சிலையை மறைத்து பேனர் வைத்துள்ளது காமராஜரை அவமதிக்கும் செயலாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் தினமும் முதலமைச்சர் உட்பட அனைத்து அரசு அதிகாரிகளும் காமராஜர் சாலையை கடந்தே சட்டசபைக்கு சென்று வரும் நிலையில் இவ்வாறு காமராஜர் சிலையை மறைத்து பேனர் வைத்திருப்பது குறித்து இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது வேதனைக்குரிய விஷயமாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசில் எல்டிசி மற்றும் ஸ்டோர் கீப்பர் பணிகளுக்கு நவம்பர் 30 முதல் டிசம்பர் 29 வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 1036 பணியிடங்களை நிரப்ப ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துறை வாரியாக பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு வருகிறது. அதன்படி பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள இளநிலை எழுத்தர் பணியிடங்கள் 165 மற்றும் ஸ்டோர் கீப்பர் பணியிடங்கள் 55 ஆகியவற்றை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் எல்டிசி மற்றும் ஸ்டோர் கீப்பர் பணியிடங்களுக்கான இடஒதுக்கீடும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கு நவம்பர் 30 காலை 10 முதல் டிசம்பர் மாதம் 29 மாலை 5:45 மணி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களை பெற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான இலவச பேருந்தை உடனடியாக இயக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் இந்திய மாணவர் சங்கம் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினர் இணைந்து புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்குகின்ற மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகளில் நடைபெறும் சுகாதார சீர்கேடுகள் காரணமாக மாணவர்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளாவதாகவும், அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும், மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை காலதாமதமின்றி வழங்க வேண்டும், மாணவர்களுக்கான இலவச பேருந்தை உடனடியாக இயக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50 மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இணை செயலாளர் பிரவீன்குமார் தலைமையில் இந்திய மாணவர் சங்க உறுப்பினர்கள் இளவரசி, ஜெயபிரகாஷ், ஆனந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் 50 மேற்பட்ட தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் மற்றும் இந்திய மாணவர் அமைப்பு சங்கத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மரப்பாலம் துணைமை நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நவம்பர் 30 புதன்கிழமை அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணைமை நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால்
நவம்பர் 30ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த் நகர், சூரியகாந்தி நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், விஸ்வநாதன் நகர், கணபதி நகர் மற்றும் செந்தாமரை நகர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பழங்குடியினர் கௌரவ தின விழா நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா பிறந்தநாளை முன்னிட்டு பழங்குடியினர் கௌரவ தின விழா நடைபெற்றது. மேலும் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியின மக்கள் பங்கேற்றனர். கார்த்திகை தீப திருநாள் நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு விதமான அகல் விளக்குகள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. கார்த்திகை மாதத்தில் தீப திருநாள் விழா கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி வீடுகள், கோவில்களில் அகல் விளக்குகள் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு செய்வது வழக்கம். மேலும் கார்த்திகை மாதம் முதல் தேதி முதல் கடைசி தேதி வரை வீடுகளில் அகல் விளக்குகளை சிலர் ஏற்றி வருவது வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் கார்த்திகை தீப திருநாள் வருகிற 6ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் இதனையொட்டி புதுச்சேரியில் பல இடங்களில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு தயாரிக்கும் விளக்குகள் வெளி மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இதனிடையே 10 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரைக்கும் விளக்குகள் விற்பனைக்கு வந்துள்ளன. மண்ணில் தயாரிக்கப்படும் அகல் விளக்குகள் அளவுக்கு தகுந்தாற்போல் விற்கப்படுகிறது. இதேபோல் அகல் விளக்குகள் தற்பொழுது ஆடம்பரமாகவும் அலங்காரமாகவும் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த விளக்குகளை பெண்கள் பலர் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். இதனால் புதுச்சேரியின் பல இடங்களில் மற்றும் சாலை ஓரங்களிலும் அகல் விளக்கு வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. ஆம்னி பேருந்துகள், கனரக சரக்கு வாகனங்கள் மற்றும் வாடகை கார்களை பொது இடங்களில் நிறுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்து, கனரக சரக்கு வாகனங்கள் மற்றும் வாடகை கார் உரிமையாளர்கள் தங்களுடைய வாகனங்களை பொதுமக்கள் பயன்படுத்தும் பொது இடங்கள் மற்றும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருபுறமும் சில இடங்களில் நிறுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு நிறுத்துவதன் மூலம் போக்குவரத்திற்கு இடைஞ்சல் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் சாலை விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அமையும் என்பதால் உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களை அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே நிறுத்த வேண்டும் எனவும், பொது இடங்களில் நிறுத்தினால் போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து காவல் அதிகாரிகள் மூலம் அபராதம் விதிக்கப்பட்டு வாகன மென்பொருள் அமைப்பில் தடை செய்யப்பட்டு அபராதம் வசூலிக்கப்படும் என போக்குவரத்துத்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில உரிமைகளை மீட்டு மக்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப அரசு செயல்பட வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கிழக்கு மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்கள் சந்திப்பின்பொழுது கூறுகையில், கடந்த திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் ஆட்சியில் பல விதத்திலும் பறிபோன மாநில உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் என்ற நம்பிக்கையில் என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து ஆட்சியை கொடுத்துள்ளனர். மாநில உரிமையை பெற்று மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டியது மத்தியில் ஆட்சியில் உள்ள பாரதிய ஜனதாவின் கடமையாகும். மேலும் மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காதது மத்திய பல்கலைக்கழக அனைத்து பாடப்பிரிவுகளிலும் 25% இடஒதுக்கீடு வழங்காதது, ஜிப்மர் வேலைவாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வழங்காதது, தனி தேர்வாணையம் அமைக்காதது என அனைத்து விஷயங்களிலும் தொடர்ந்து மாநில உரிமைகள் பறிப்போவது எதிர்கால புதுச்சேரிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும், அரசு வக்கீல்கள் நியமனத்திலும் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டியது ஆளும் அரசின் கடமையாகும். தற்பொழுது உள்ள அரசு மாநில உரிமையை மீட்டெடுக்கும் என்ற மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். இவ்வாறு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். இதே நிலை தொடர்ந்து நீடிச்சதுன்னா புதுச்சேரி மாநிலத்தினுடைய உரிமைகள் ஒன்றொன்றாக பறிக்கப்பட்டால் நாளைக்கு புதுச்சேரி மாநிலம் யூனியன் பிரதேச அந்தஸ்து என்பதை கூட இழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் வந்து இதில் இருக்கிற உண்மை நிலையை உணர்ந்து துணைநிலை ஆளுநர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர், இந்த அரசு எது எப்படி இருந்தாலும் புதுச்சேரி மாநிலத்திற்கான உரிமைகளை மத்திய அரசிடம் இருந்து பெற வேண்டியது நம்முடைய
நம்முடைய மாநில அரசாங்கத்தினுடைய கடமையாகும். இதை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். புதுச்சேரி நகராட்சிகள் மற்றும் நகர வாழ்வாதார மையம் சார்பில் தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 453 பட்டதாரிகளுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளின் வாழ்வாதார மையங்கள் சார்பில் தேசிய வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் வேலைவாய்ப்பு முகாம் தாகூர் அரசு கல்லூரியில் நடைபெற்றது. இந்த முகாமில் 2000 அதிகமான இளைஞர்கள் தங்களுக்கு தேவையான பணிகளை தேர்ந்தெடுத்து நேர்காணலில் கலந்து கொண்டனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் வல்லவன் துவக்கி வைத்தார். முகாமில் நகராட்சி ஆணையர்கள் சுரேஷ் ராஜ், சிவக்குமார், தாகூர் கல்லூரி முதல்வர் சசிகாந்ததாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வல்லவன் நேர்முக தேர்வில் கலந்து கொண்ட இளைஞர்களிடம் உரையாற்றி வாழ்த்துக்களையும் கூறினார். இதனைத் தொடர்ந்து தாகூர் கலைக்கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வரும் கொரோனா நினைவு தோட்டத்தை பார்வையிட்டு கொரோனா தொற்று நோயினால் நாம் இழந்த ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து மரக்கன்றுகளை நட்டு பார்வையிட்டார். மேலும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் புதுச்சேரி தமிழகத்தைச் சேர்ந்த 54 தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்தனர். இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த 453 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பணி ஆணையும் உடனடியாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கல்லூரியின் தேசிய மாணவர் படை விழாவில் இந்திய அரசியலமைப்பு சாசன தினம் கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் கல்லூரி முதல்வர் சசிகாந்ததாஸ் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி தேசிய மாணவர் படையில் முதன்மை பெறும் மாணவர்களின் பெருமை மற்றும் அங்கீகாரப்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள பெயர் பலகையும் திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4839 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 680 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.